ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிகப்பு ரோஜா சேனல். நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் மெனு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இந்த வாரம் வந்து வெரைட்டி ரைஸ் வாரம். இது வந்து வெனஸ்டே அன்னைக்கு. இன்றைக்கி வந்து பட்டாணி புலாவை தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு, ஒரு மூணு பச்சை மிளகா, கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பட்டாணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இல்லை, ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய், இந்த கண்டியாலே, இந்த சின்ன குழி கண்டியாலே ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இந்த புலாவுக்கு நம்ம தக்காளி போட போகிறதில்ல, தக்காளி வதங்குள்ள தக்காளி போட போகிறதில்லைங்க, ஒயிட்டாகவே தான் இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் பால் அரைச்சி செய்கிறேன். இதுக்கு அரை மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி வடிகட்டி பாலாக எடுத்து வச்சுருக்கேன். இது தேங்காய் பால் ஊற்றி தான் செய்ய போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. இதுக்கு வந்து ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, நம்ம என்னெல்லாம் சேர்ப்போமோ பிரியாணிக்கு அதை எல்லாமே போட்டுக்கலாங்க. ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் அதில் நல்லா போட்டு வதக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் நிறையவே போடுங்க, அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இப்போ ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நான் வந்து அந்த தாளிப்புக்கு பிரியாணி எல்லாம் 2 ஏலக்காய், பெருஞ்சீரகம் கொஞ்சம், கல்பாசி, அன்னாச்சிப்பூ, மராட்டி மூக்கு, இது எல்லாமே போட்டு வதக்குறேங்க. இது வந்து ஒயிட்டாகவே இருக்கும் ரைஸு, அதனால தான் வந்து நம்ம தக்காளி போடலை. காரத்துக்குமே பச்சை மிளகா காரம் மட்டும்தாங்க. நீங்கள் ஒன்று, நான் 3 மிளகா போட்டிருக்கேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு மிளகா வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போடலாம், நல்லா வதக்கி வச்சிங்க. இப்போ கட் பண்ண காய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கலாம். ஒரு கொஞ்சமாக ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு தான் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 10லேருந்து 12 பீன்ஸு, காலிஃப்ளவர் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு 50 கிராம் இருக்கும், அந்த அளவு போட்டுக்கோங்க. பட்டாணியும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். நான் ஒரு 200 கிராம் அரிசி எடுத்துருக்கேங்க. நம்மளுக்கு எவ்வளோ தூரம் அளவு வேணுமோ, நீங்கள் அதிகமாக கூட எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுங்க. நான் வந்து இன்றைக்கி 200 கிராம் அரிசி எடுத்துருக்கேன். கைப்பிடி அளவுக்கு புதினா இலை போட்டுக்கலாம், அதையும் நல்லா வதக்கலாங்க அந்த காய் கூட. இதில் ஒன்று தான் அரிசி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதில் ஒரு 1.5 தேங்காய் பால் அரைச்சி வச்சு தான் அதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்துடுதுங்க. இப்போ நம்ம பிரியாணி அரிசியை அதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/4 லெமன் புழிஞ்சிக்கலாம். அளவுக்கு புழியல, நான் அந்த பாதியிலே 1/4 லெமன் தான் புழிஞ்சுங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு எவ்வளோ அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ உப்பு போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 2 விசில் வரட்டும். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆனியன் தோசை ஊற்றிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆனியன் தோசை தான். இது 2 விசில் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
இன்றைக்கி வந்து ஜூஸுக்கு தர்பூசணி பழ ஜூஸ் தான். அதுக்கு நல்லா விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ புலவ சாதம் ப்ரெஷர் போயிடுது, திறந்து பார்த்தெல்லாம் கொஞ்சமாக புதினா இலை போட்டுக்கலாம். இதில் இப்போ ஒரு கால் ஸ்பூன் நெய் உப்பு போட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். அப்படியே ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே புலவ சாதம் அப்படியே ஒயிட்டாகவே இருக்குது. நம்ம வீட்டில் வெரைட்டி ரைஸ் வாரத்தில் இன்றைக்கி வந்து புலவ பட்டாணி போட்டு புலவ சாதம் காலையில். அது வந்து ஆனியன் ரைத்தா, புலவ சாதத்துக்கு ஆனியன் ரைத்தா தான் நான் வச்சுருக்கேன். பசங்களுக்கு மட்டும் முட்டை ஆம்லெட் போட்டு வச்சுருங்க. மிளகு போட்டு உப்பு போட்டு முட்டை ஆம்லெட்டு. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, ஆனியன் தோசை, அது வந்து பொடி. மத்தியானம் பிரேக் டைமில் குடிக்கிறதுக்கு தர்பூசணி ஜூஸு. அவ்வளோதாங்க நம்ம வீட்டு லஞ்சு மெனு. பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சது, இப்போ லஞ்சு பேக் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சு பசங்களை கொடுங்க. கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க. பசங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்களே டெய்லியும் ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் செய்யுங்க. இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம வீட்டில் வெரைட்டி ரைஸ் தான். இன்னும் வேலை வெள்ளி ரெண்டு நாளுக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் பார்க்கலாம். இந்த புலவ சாதத்துக்கு முந்திரி பருப்பு கூட வறுத்து போட்டுக்கலாங்க. தாளிக்குள்ளேயே நம்ம வந்து முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி லஞ்சு வெரைட்டி ரைஸு உங்கள் வீட்லேயும் செஞ்சு கண்டிப்பாக அசத்துங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த லஞ்சு மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.